பாபுஜி மகாராஜின் பரிந்துரையான அனைத்து சிக்கல்களும் மனமாசுகளும் என் அமைப்பை விட்டு வெளியேறுகின்றன என்ற எண்ணத்துடன் அமைதியாக அமருங்கள். அது புகை வடிவத்தில் வெளியேறுகிறது என்று அதனை காட்சிப்படுத்துங்கள். இந்த தங்க நிற திரவ பயிற்சி என் மனதில் தற்செயலாக எழுந்ததுதான். ஒருமுறை நம் அபியாசிகளில் ஒருவரான யுனைடெட் ஸ்டேட்ஸை சேர்ந்த சகோதரர் மோரிஸ், உங்களில் எவ்வளவு பேருக்கு அவரை தெரியும் என்று எனக்கு தெரியாது. அவர் ஒரு நேச்சுரோபதி மருத்துவர். அவர், தாஜி, நீங்கள் இதை பயிற்சி செய்தால் உங்கள் உடல் நலம் நல்ல முன்னேற்றமடையும் என்று எனக்கு எழுதினார். எனவே இடுப்பு மற்றும் முதுகெலும்பை சுற்றியுள்ள முழு பகுதியும் இலகுவாகி திரவம் போல மாறி தங்க நிறத்தை பெறுவதாக நான் கற்பனை செய்து பார்க்க தொடங்கினேன். பிறகு தற்செயலாக என்னை நான் சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கும்பொழுது அதில் இந்த முறையை கையாண்டு பார்த்ததில் சுத்திகரிப்பு மிகவும் துரிதமடைந்ததை கண்டேன். அதிக நேரம் எடுக்கும் ஒரு விஷயம் மிகவும் சீரிய முறையில் மிக குறுகிய நேரத்தில் முடிந்தது. அதற்காக நாம் 30 நிமிடத்தை குறைக்க வேண்டும் என்று பொருள் இல்லை. நாம் அதை அப்படியே தொடர வேண்டும். இந்த செயல்முறை மிகவும் எளிமையானது. மொத்த முதுகுத்தண்டும் மென்மையாக தங்க நிறமாய் மாறுகின்றது என்று எண்ணுவதற்கு பதிலாக நாம் வழக்கமான பயிற்சியை செய்கிறோம். நாம் நம் சுத்திகரிப்பு செயல்முறையை வழக்கமான முறையில் துவங்குகிறோம். அதாவது, வசதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை உங்கள் தலையின் பின்பகுதி முதல் முதுகுத்தண்டின் அடி நுனி வரை உள்ள முதுகுப்புறத்திற்கு திருப்புங்கள். நான் தூய்மையடைகிறேன், மேலும் நான் எளிமையாகவும் ஆகிறேன் என்ற எண்ணத்துடன் இருங்கள். பாபுஜி மகாராஜின் பரிந்துரையான அனைத்து சிக்கல்களும் மனமாசுகளும் என் உடல் அமைப்பை விட்டு வெளியேறிச் செல்கின்றன என்ற எண்ணத்துடன் அமைதியாக அமருங்கள். அது எவ்வாறு வெளியேறுகிறது என்பதற்கு புகை வடிவமாக என்று ஒரு வடிவம் கொடுங்கள். இந்த செயல்முறையை துரிதப்படுத்தி புகையை பின்பக்கமாக வெளியே தள்ளுங்கள். செயல்முறையை மேலும் வேகப்படுத்தி இதில் நிலை கொள்ளுங்கள். இப்பொழுது மெதுவாக என் மொத்த இடுப்பு பகுதி, இந்த பகுதி பின்பகுதி வரை திரவம் போல மாறி தங்க நிறத்தில் ஒளிர்கிறது என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். அதே சமயம் புகையை பின்புறமாக வெளியேற்றுவதையும் தொடருங்கள். அவ்வளவுதான். பிறகு முடிவில் வழக்கமாக செய்வது போல் அது முடிவடையும். அது முடிவடையும் போது சாரிஜி அவர்கள் பரிந்துரைத்தது போல் பிராணாகுதி அல்லது தெய்வீக அருள் மேலிருந்து இறங்கி உடலின் முன்புறம் வழியாக உள்ளே நுழைந்து நமது அமைப்பில் சுத்திகரிப்பால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புகிறது. மேலும் சுத்திகரிப்பின் போது ஏதேனும் என்னிடம் விடுபட்டிருந்தால் அதையும் இப்போது சுத்திகரிக்கிறது என்ற எண்ணத்தை கொண்டு வாருங்கள். இறுதியில் இந்த சுத்திகரிப்பினால் நமது இதயம் திருப்தியடையும் போது, இப்போது கடவுளின் அருளால் என் மொத்த அமைப்பும் தூய்மையானதாகவும் எளிமையானதாகவும் ஆகி கடவுளின் ஆலயம் போல மாறிவிட்டது என்று மேலும் ஒரு சங்கல்பம் மேற்கொள்ளுங்கள். அவ்வளவுதான்.